என்னோடய அம்மா வேலையே இல்லை இங்கே இருந்தால் நீயும் பிச்சை எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர் அனுப்பி வச்சாங்க ஆனால் திரும்பி வந்தப்போ அம்மா என் கூட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க சிவின் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பிக் பாஸில் இந்த வாரம் கதை சொல்லும் நேரம் டாஸ்க் வந்து போயிட்ருக்கு ஒவ்வொரு போட்டியாளர்களுமே தங்கள் வாழ்க்கையில் நடந்த சோக கதையை வந்து ஷேர் பண்ணி வந்துட்டுருக்காங்க இந்த டாஸ்க் வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த சோக கதையோட விளையாடுற மாதிரி தாங்க இருக்குது ஒவ்வொருத்தருமே அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவம் பற்ற ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிற அந்த கொஞ்சம் செகண்ட்லேயே மற்ற போட்டியாளர்கள் சின்ன பகையை காரணம் காமிச்சு பஸ்ஸரை வந்து ப்ரெஸ் அவங்கள வெளியே விட்டுறாங்க ஸோ இப்போ சிவின் வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சோ கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் இந்த மாதிரி மாறிட்டேன் அப்படின்றதால படிப்பும் இல்லை எங்கேயும் வேலை கிடைக்காது பிச்சை தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு நினச்சி எங்கள் அம்மா என்னைய வந்து சிங்கப்பூர் அனுப்பி வச்சாங்க நானும் எந்த தப்பும் பண்ணலை எங்கள் அம்மாவும் எந்த தப்பும் பண்ணலை இந்த சமுதாயத்தோட சூழ்நிலை காரணமாக தான் நான் வந்து அவங்கள பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாயிடுச்சு அதுக்கப்புறமா பிரியவே போகிறதில்ல நான் இந்தியா திரும்பி வரதான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்டே சொன்னேன் ஆனால் அதுலேருந்து அம்மா என் கூட பேசவே இல்லை வேலை இல்லாமல் படிப்பும் இல்லாமல் பாசமும் இல்லாமல் என்ன மாதிரி நிறைய பேர் வந்து இந்த சமுதாயத்தில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அவங்களோட வாழ்க்கை ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுதாங்க ஸோ சிவின் கணேசன் கடைசி வர பேசுகிற வரைக்கும் ஒரே ஒரு பஸ்ஸர் தான் ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க யார் அந்த நபர் அப்படிங்கிறத காமிக்கலை இவங்க வந்து இந்த வாரம் நாமினேஷன்லேருந்து சேவ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சி இருந்தாலும் சிவின் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பேசும்போது ஒரு நபர் மட்டும் பஸ்ஸர் அடிச்சிருக்காங்க அது யார் அப்படிங்கிறது தான் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க